ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்டடி படி அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஸோன்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் திங் இது வந்து ஜியாகிரஃபியில் கவர் ஆகும் ஸோ ஐடி ஜி சிசெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்டர் அப்படின்னா வந்து பிட்வீன் அவர் இன்சைட் ஸோ ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் இருக்கிறதா வந்து இன்டர் ட்ராபிக்கல்னால் உங்களுக்கே தெரியும் நியர் த ஈக்வேட்டர் ஸோ ஈக்வேட்டர் ஜீரோ டிகிரி இருக்குன்னா அதுக்கு மேலேயம் அந்த கீலியம் அதுதான் டிராபிக்கல் ஜோன் சொல்லுவாங்க அண்ட் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா வந்து கிட்ட வருது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இதை நான் சொல்லிடுறேன் இப்போ விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த ஐடி சீசட் எங்கே உருவாகும் எப்படி உருவாகுது ஏன் உருவாகுது இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐடி சீசனால தான் வந்து மான்சூன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வருது ஸோ இந்தியா மட்டும்தான் நான் சொல்கிறேன் வேறு எந்த நாற்றுதும் வந்து நான் சொல்லலை ஸோ இந்தியாவில் வந்து மான்சூன்ஸ் எப்படி உருவாகுதுன்னா இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோனால தான் இந்தியாவில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் மான்சூன் இருக்குது ஸோ மோஸ்ட்டாக சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் மான்சூன் வந்து ஒன்று ரெய்னி மான்சூன் இன்னொன்று வந்து வின்டர் மான்சூன் ரெய்னி மான்சூன் எப்போ வருதுன்னு பாருங்கள் ஜூலை செப்டம்பர் ஸோ இது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன்னு சொல்லுவாங்க அண்ட் இது வந்து இன்கமிங் இந்தியாவுக்குள்ளே வர மான்சூன் இது வின்டர் மான்சூனுங்கிறது அக்டோபர் நவம்பர் ஸோ இந்த மாதத்தில் தான் வின்டர் மான்சூன் ஸோ இது வந்து அவுட் கோயிங் ஆர் நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன் ஆர் ரிட்ரீட்டிங் மான்சூன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வர மான்சூன் இந்தியாவுக்கு ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் திங் எப்படி நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் வருது அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா லேண்ட் இருக்குது இல்லையா லேண்டு வந்து வாட்டரை விட வந்து சீக்கிரம் ஹீட் ஆகிரும் ஓகேங்களா ஸோ இந்த ட்ராபிக்கல் ஜோன்லலாம் இருக்கும் அப்படின்னா வந்து நிறைய சன்ரைட் சன்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகும் இப்படி ஃபாலோ ஆகும்போது லேண்டு வந்து வாட்டரை விட சீக்கிரம் வந்து ஹீட் ஆகிடும் இப்போ லேண்டு வந்து ஹீட் ஆகுதுன்னா அந்த ஹீட் ஆகிற தான் லோ ப்ரெஷர் ஜோன் ஸோ இதுக்கிட்ட அஜாயினிங்காக வாட்டர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை விட ஹீட் கம்மியாக தான் இருக்கும் அப்போ அது ஹை ப்ரெஷர் ஜோனாக இருக்கும் ஸோ வந்து ஏர் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷ் ஹை ப்ரெஷர் ஏரியா டு லோ ப்ரெஷர் ஏரியான்னு தெரியும் அண்ட் இந்த மாதிரி வந்து இந்த அட் ஏர் இருக்கு இல்லையா இப்படி ட்ராவல் ஆகிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி இருக்குது தண்ணியை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு கேரளாவோட கோஸ்ட் பக்கம் வந்து ஹிட் ஆகுது ஸோ அப்படிதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இந்தியாவுக்கு வருது ஃபர்ஸ்ட் திங் ஸோ இப்படி தான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வருது நெக்ஸ்ட் திங் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்படி வருதுன்னா நான் சொன்ன மாதிரி அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து கரெக்டாக பாருங்கள் ஜூலை செப்டம்பர் ஸோ மே ஜூன்லாம் வந்து சம்மர் மந்த் ஸோ சம்மரில் கரெக்டாக வந்து லேண்ட் நல்லா சூடாக இருக்கும் ஸோ அதனால தான் இங்கே வந்து லோ ப்ரெஷரே கிரியேட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மான்சூனும் வந்துடுது நெக்ஸ்ட் வந்து அக்டோபர் நவம்பர் பக்கம்லாம் இந்த டாப் பார்ட்லாம் வந்து ரொம்ப கூல் ஆகிடும் ஸோ இந்த இடம் லேண்ட் பார்ட் ரொம்ப கூல் ஆகிடுச்சின்னா அப்போ இங்கே ஹை ப்ரெஷராக இருக்கும் இந்த ஹை ப்ரெஷர் இங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே இந்த வாட்டர் பக்கம் வந்து லோ ப்ரஷர் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே விட கம்பேரட்லி இந்த வாட்டர் பகுதிகள் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீட் கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ ஏர் ஆல்வேஸ் ஃபுலோஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ஏரியா ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு வரும்போது இது ரிட்ரீட்டிங் மான்சூன்னு சொல்லுவோம் ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இப்படி வரும் இது லேண்டு பார்க்லேருந்து வரனால வந்து இந்தியாவுக்கு மோஸ்ட்டாக இது ரெயின் கொடுக்காது ஸோ சவுத்ஸ்ட் மான்சூன் தான் நிறைய ரெயின் கொடுக்கும் ஏன்னால் தண்ணியை ஃபுல்லாக இழுத்துட்டு வரனால அண்ட் இப்படி தான் ரெண்டு மான்சூனும் வந்து ஒர்க் ஆகுது ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா இங்கே ஹை ப்ரெஷர் இருந்து லோ ப்ரெஷர் இங்கே ஹை இருந்து லோ ப்ரெஷர் ஸோ அப்போ இந்தபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் சொன்னிங்களே அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஸோ நார்மலாக ஐடி சீசட் அப்படிங்கிறது இந்த ட்ராபிக்கல் ரீஜனுக்கும் சப் ட்ராபிக்கல் ரீஜனுக்கும் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் அதுதான் வந்து ஐடி சீசன் ஸோ இதுதான் நம்மளோட அர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அர்த்தனா ஈக்வேட்டர் இங்கே ஜீரோ டிகிரியில் இருக்குது ஸோ இங்கே வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டிகிரி நார்த் லேட்டிடியூடு வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டிகிரி சவுத் லாட்டிடியூடு வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஸோ இந்த ஜோனு தான் வந்து டிராபிக்கல் ஜோன்னு சொல்லுவோம் ஸோ இந்தியா கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்திங்கனா இங்கே பாதியும் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே கொஞ்சம் பாதியும் இருக்குது ஸோ இது வந்து சப் டிராபிக்கல் ஜோன்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியா பாதி டிராபிக்கல்லையும் பாதி ட்ராப் சப் டிராபிக்கல் ஜோன்லேயும் இருக்குது இந்த ஐடி சீசன் என்ன பண்ணும் ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஸோ இது டேரெக்ஷனை வச்சு தான் சொல்லுவோம் நார்த்து அதுக்கப்புறம் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வருது இங்கே வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ் வருது ஸோ இது ரெண்டும் வந்து இந்த இடத்துல கன்வெர்ஜ் ஆகும் பார்த்தி பார்த்துருக்கீங்களா ஸோ மேப்லலாம் பார்த்துருப்பீங்க உங்கள் குளோபில் பார்த்துருப்பீங்க ஸோ இது ரெண்டும் கன்வெர்ஜ் ஆகிற ஜோன் தான் இந்த இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் ஸோ ஐ திங்க் யூ காட் த பாயிண்ட் ஸோ இப்படி தான் வந்து ஐடி சீசர் வந்து ஒர்க் ஆகும் அண்ட் யா ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்